வணக்கம் இந்திய நேரப்படி காலை எட்டு மணி நிகழ்வுகள் முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம் தமிழக விளையாட்டு வீரர்களுக்காக ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காங்கிரஸ் கட்சி பாதயாத்திரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் தமிழக அரசு உத்தரவு காஷ்மீர் என்கவுண்டர் பாதுகாப்பு படையில் சிக்கிய மூன்று பயங்கரவாதிகள் காஷ்மீர் மண்டல போலீசார் தகவல் இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம் தமிழக விளையாட்டு வீரர்களுக்காக ஒலிம்பிக் தங்கவேட்டை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் நேற்று நடைபெற்ற நாற்பத்தி நான்காவது சர்வதேச சதுரங்க போட்டி நிறைவு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டை விளையாட்டில் ஒரு முன்னோடி மாநிலமாக ஆக்குவதற்கு திராவிட மாடல் தமிழ்நாடு அரசு பல்வேறு சிறப்பான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறது என கூறினார் தமிழ்நாட்டில் உலகத்தரம் வாய்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஒலிம்பிக் பதக்கங்கள் வெல்வோரை உருவாக்கும் பொருட்டு ஒலிம்பிக் தங்கவேட்டை என்ற திட்டம் இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இந்நிலையில் உலக அளவிலும் தேசிய அளவிலும் பதக்கங்கள் வென்று நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் பெருமை தேடித்தரும் தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் கடந்த ஓர் ஆண்டில் ஆயிரத்து எழுபத்து மூன்று விளையாட்டு வீரர்களுக்கு மொத்தம் இருபத்து ஆறு கோடியே எண்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்பட்டுள்ளது என கூறினர் எனவே இதில் அதிகமான நிதி கொடைகள் செஸ் விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன மேலும் தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களுக்கு அதிநவீன கருவிகள் மற்றும் பயிற்சி வசதிகளை அளிப்பதற்கான திட்டத்தை பெரிய அளவில் விரிவுபடுத்த உள்ளோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காங்கிரஸ் கட்சியின் பாதயாத்திரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கவுள்ளது அதற்குள் காங்கிரஸ் கட்சி தன்னை புதுப்பித்துக் கொள்ள விரும்புகிறது ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடந்த காங்கிரஸ் கட்சியின் சிந்தனை அமர்வு மாநாட்டில் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையில் பாரத் ஜோடா யாத்திரை என்ற பெயரில் பாத யாத்திரை நடத்தி மக்களை சந்திக்க முடிவு செய்தது இந்த யாத்திரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது என அறிவிக்கப்பட்டு உள்ளது இந்த யாத்திரையில் ராகுல் காந்தி உள்ளிட்ட கட்சி தலைவர்கள் தொண்டர்கள் கலந்து கொள்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது நாட்டின் எழுபத்தி ஐந்தாவது சுதந்திர தின விழா வருகிற பதினைந்தாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் கிராம சபை கூட்டம் நடத்துவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்ககம் ஆணையர் தாரேஸ் அகமது அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் சுதந்திர தினமான ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட வேண்டும் எனவும் கிராம சபை கூட்டத்தினை ஊராட்சி எல்லைக்குட்பட்ட வார்டுகளில் சுழற்சி முறையை பின்பற்றி காலை பதினோரு மணி அளவில் நடத்த வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இந்த கூட்டத்தில் கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது செலவினம் குறித்து விவாதிக்க வேண்டும் அனைவருக்கும் குடிநீர் கிடைக்கப்பெறும் வகையில் குடிநீரை அனைத்து குக்கிராமங்களுக்கும் முறையாக விநியோகம் செய்தல் நீர்த்தேக்க தொட்டிகள் மற்றும் குழாய்கள் அருகில் குளித்தல் துணி துவைத்தல் உள்ளிட்ட பொறுப்பு துறைகள் பொருட்கள் குறித்து விவாதிக்க வேண்டும் என கூறியிருந்தார் ஊராட்சிகளிலும் அனைத்து கிராம மக்களும் ஆர்வத்துடன் எதிர்வரும் கலந்து கொள்ள ஏதுவாக கிராம சபை கூட்டம் நடைபெற உள்ள இடம் நேரம் ஆகியவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காஷ்மீரில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பின் மூன்று பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையின் பிடியில் சிக்கியுள்ளனர் ஜம்மு மற்றும் காஷ்மீரின் புப்காம் மாவட்டத்தில் வாட்டர் வாட்டர்ஹில் பகுதியில் பதுங்கியிருந்த பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது இந்த என்கவுண்டரில் தடை செய்யப்பட்ட லஷ்கர் தொய்பா அல்லது பயங்கரவாத அமைப்பின் மூன்று பயங்கரவாதிகள் படையினரிடம் பிடிபட்டு உள்ளனர் இவர்களில் லத்தீப் ராவுத்தர் என்ற பயங்கரவாதி காஷ்மீரில் நடந்த ராகுல்பட் மற்றும் அம்ரீன் பட் ஆகியோர் உள்ளிட்ட பல்வேறு பொதுமக்களின் படுகொடையுடன் தொடர்புடைய பயங்கரவாதி என காஷ்மீர் மண்டல போலீசார் ட்விட்டரில் தெரிவித்துள்ளனர் கும்மிடிப்பூண்டி அருகே மூதாட்டியை தாக்கி நகைப்பறிக்க முயன்ற வட மாநிலத்தவர் ஒருவரை கிராம மக்கள் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திருவள்ளூர் மாவட்டம் குமிடிப்பூண்டி அருகே கெட்டனமல்லி கிராமத்தில் எண்பது வயதுடைய வடுவம்மாள் என்ற மூதாட்டி தனது மகன் மகள்கள் ஆகியோருடன் வசித்து வருகிறார் மகன் வேலைக்கு சென்றுவிட்ட நிலையில் இரண்டு மகள்கள் வீட்டிலும் மூதாட்டி வடுவம்மாள் வீட்டின் வெளியே கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தனர் நள்ளிரவில் வீடு புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை தாக்கிவிட்டு கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறிக்க முயன்றனர் அப்போது மூதாட்டி கூச்சலிட்டதால் இரண்டு கொள்ளையர்கள் தப்பித்துவிட ஒருவரை மட்டும் பிடித்த கிராம மக்கள் அவரை அடித்து கட்டி வைத்து கவரைப்பேட்டை காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மயங்கிய நிலையில் கிடந்த வடமாநில நபரை மீட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் ஆனால் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர் இந்த சம்பவம் குறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் கொள்ளை முயற்சியில் வடமாநில நபர் ஒருவர் அடித்து கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உசிலம்பட்டி அருகே நான்கு வயது சிறுமி கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள ஏ ராமநாதபுரத்தை சேர்ந்தவர்கள் பார்த்தசாரதி வித்யா தம்பதி இவர்களுடைய நான்கு வயது மகள் ஜனனி பூதிபுரம் விளக்கு பகுதியில் வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்தபோது போது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் ஜனனியை தூக்கி சென்றனர் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் உசிலம்பட்டி நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரின் பேரில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அதில் சில்லாம்பட்டியை சேர்ந்த குமார் மகேஸ்வரி தம்பதியினர் குழந்தையை கடத்தியது தெரிய வந்தது இதனையடுத்து அவர்களிடமிருந்து குழந்தையை மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்து வரும் நிலையில் சிறுமியை மீட்ட காவல்துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதும் பதபதைக்கும் காட்சி வெளியாகி உள்ளது காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் காவலான் கேட் அருகே வேகவதி ஆற்றுப்பாலத்தில் பழனி என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார் அதேபோல் மேட்டு தெருவில் இருந்து சூர்யா என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் சூர்யா ஆட்டோவை முந்தி செல்லும் போது முன்னால் வந்து கொண்டிருந்த பழனியின் கார் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து சூர்யா தூக்கி வீசு நிலையில் பலத்த காயமடைந்த அவர் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அதன் பின் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் விபத்து குறித்து காஞ்சி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது புதுச்சேரி மாநிலம் பாகூரில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட மூன்று இளைஞர்கள் உட்பட ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரியில் கஞ்சாவை ஒழிக்கும் நோக்கில் காவல்துறையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் கன்னியகோவில் சாலையில் உள்ள ஆல்பா கல்லூரி அருகே சில நபர்கள் கஞ்சா விற்பதாக பகூர் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்று அங்கிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அதில் நெய்வேலியை சேர்ந்த சூர்யா வசந்த் ஜெர்விஸ் என்பது தெரிய வந்தது தொடர் விசாரணையில் அவர்கள் நெய்வேலியை பூர்வீகமாக கொண்டு சென்னையில் வசிக்கும் பிரதாப் மோகன் கோபால் சந்துரு ஆகியோர் மூலமாக கஞ்சாவை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து கஞ்சா வாங்குவது போல் போலீசார் சாதுரியமாக பேசி சென்னையை சேர்ந்த மூன்று இளைஞர்களை வரவழைத்து அந்த இளைஞர்களையும் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து ஆறு புள்ளி இரண்டு கிலோ கஞ்சா பொட்டலங்கள் எடை மெஷின் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன சாதுரியமாக செயல்பட்டு கஞ்சா விற்பனை கும்பலை பிடித்த காவல்துறையினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை வழங்கப்பட்டது எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறை சுவரில் தீட்டப்பட்ட அழகிய வண்ண ஓவியங்களை சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் திறந்து வைத்து பார்வையிட்டார் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிறையில் இருக்கும் தண்டனை கைதிகள் மூலம் சுவரில் அழகிய வண்ண ஓவியங்கள் தீட்டப்பட்டு உள்ளன. இதனை சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சிங் சாகர் திறந்து வைத்து பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சிறைத்துறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் தண்டனை கைதிகள் அனைவரும் நல்லொழுக்க முறையில் இருக்கும் வகையில் சிறையில் விவசாய பண்ணை யோகா தற்போது எழுபத்து ஐந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வண்ண ஓவியங்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்றதாக தெரிவித்தார் எங்கள் சிறைத்துறை தலைவர் ஐஜி ரவிதீப் சாகர் அவர்களும் மற்றும் தலைமை கண்காணிப்பாளர் அவர்களும் ஆக்சுவலாக வந்ததுக்கப்புறம் அப்புறம் நிறைய மாற்றங்கள் எங்க ஏற்பட்டிருக்குது நீங்கள் அந்த மாற்றங்கள் நீங்களே பார்க்கலாம் எங்கள் சிறைச்சாலையில் வந்து நான் வந்து எழுபத்தஞ்சாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறையில் வந்து நல்ல ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வந்து பண்ணணும்னு சொல்லி பண்ணாங்க திருவாரூர் அருகே உள்ள அருள்மிகு மாணிக்க வன்னர் ஆலயத்தில் நடவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது திருவாரூர் மாவட்டம் வடப்பாதிமங்கலம் அருகே உள்ள திருநாட்டியாங்குடியில் அருள்மிகு மாணிக்க வண்ணர் ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் நடவு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது மாணிக்க வண்ணர் ரிஷப வாகனத்திலும் மங்களாம்பிகை அம்மன் தாமரைப்பூ வாகனத்திலும் விநாயகர் எலி வாகனத்திலும் வைக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து வாத்தியங்கள் இசைக்க மங்களாம்பிகை அம்மன் கையில் நாற்று வைக்கப்பட்டு பூஜைகள் தீப ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து மங்கள இசையுடன் மாணிக்க சுவாமியுடன் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா சென்று கிராமத்தின் எல்லையான ஈசான மூலையில் உள்ள விவசாய நிலத்திற்கு எழுந்தருள செய்யப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் வயலில் ஊற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு கொண்டுவரப்பட்ட நாற்றுகளை இறைவன் இறைவியாக வேடம் தெரித்த குழந்தைகள் நாற்றுகளை வயலில் நட்டு நடவு திருவிழாவை துவக்கி வைத்தனர் இதைத் தொடர்ந்து விழாவிற்கு வந்திருந்தவர்கள் நாற்றுகளை வயலில் நட்டு இறைவனையும் இறைவியையும் வழிபட்டு சென்றனர்

மாநில அளவிலான யோகாசன போட்டியில் சென்னை சகானா அணி வெற்றி பெற்றது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாநில அளவிலான யோகாசன போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் சென்னை மதுரை தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களை சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வயதின் அடிப்படையில் பல்வேறு யோகாசன பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் சென்னையை சேர்ந்த சஹானா யோகா பள்ளி மாணவர்கள் அறுபது பேர் கலந்து கொண்டனர் சிரசாசனம் லகுக தண்டாசனம் அஷ்டவக்கரசனம் உள்ளிட்ட யோகாசனங்களை செய்து பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தினர் பல்வேறு பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டிகளில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தையும் சென்னை சஹானா அணி வென்று அசத்தியது மேலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது யோகாசனம் மனதிற்கும் உடலுக்கும் புத்துணர்ச்சி அளிப்பதாகவும் உடலில் ஏற்படும் நோய்களுக்கு மருந்தாக விளங்குவதாகவும் சஹானா யோகா பள்ளியின் ஆசிரியர் மீனா கிருஷ்ணமூர்த்தி தெரிவித்தார் காந்திபுரம் மதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் வைகோ தலைமையில் நடைபெற்றது கோவை காந்திபுரம் கே கே மேனன் சாலையில் உள்ள மதிமுக அலுவலகத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய வைகோ சென்னையில் அண்ணா பிறந்தநாள் அன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநாட்டிற்கு அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மேலும் கோவை மாவட்டத்தில் மதிமுக செயல்பாடுகள் குறித்தும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த வைகோ மதிமுகவிற்கு பொருளாதார பலம் இல்லை என்றாலும் லட்சியதாகம் உள்ளது என தெரிவித்தார் மதிமுக திமுகவோடு சேர்ந்து ஏகாதிபத்திய பாசிச கட்சிகளை வீழ்த்துவதற்கு லட்சிய ரீதியாக உடன்பாடு கொண்டுள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி உயர்வு குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர் அதனால் மிகப்பெரிய பாதிப்பிற்கு மக்கள் ஆளாகி இருப்பதாகவும் ஜிஎஸ்டியினால் மிதிக்கப்படுவது பொதுமக்கள் தானே தவிர அதானியோ அம்பானியோ அல்ல என்றார் மேலும் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வினால் மோடி அரசின் மீது மக்களுக்கு நாள்தோறும் வெறுப்பு அதிகரித்து வருவதாகவும் தெரிவித்தார் திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கில் மாநில அளவிலான கபடி போட்டிக்கு வீரர்கள் தேர்வு செய்யும் முகாம் நடைபெற்றது தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழகம் சார்பில் மாநில அளவிலான நாற்பத்தி எட்டாவது ஜூனியர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி முதல் நடைபெற உள்ளது இப்போட்டியில் பங்கேற்கும் திருச்சி மாவட்ட வீரர்களை தேர்வு செய்வதற்கான முகாம் அண்ணா விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது மாவட்ட அமைச்சூர் கபடி கழக தலைவர் தங்க நீலகண்டன் மற்றும் பெருந்தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்ற இந்த தேர்வில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்வில் மணல்மேடு தங்கதுரை தேர்வு கமிட்டி உறுப்பினர்கள் இந்திய கபடி அணி வீரர் திவாகர் பாரதிதாசன் பல்கலைக்கழக வீரர் கணேசன் தீயணைப்புத்துறை வீரர் சூரியமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மாவட்ட அணிக்கு இந்திய கபடி வீரர் திவாகர் பயிற்சி அளிக்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாடியநல்லூரில் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை ஒட்டி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது செங்குன்றம் அடுத்த சோழவரம் ஒன்றியம் பாடியநல்லூர் ஊராட்சியில் நாட்டின் எழுபத்து ஐந்தாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருவாய்த்துறை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது பொன்னேரி வட்டாட்சியர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட கோட்டாட்சியர் காயத்ரி பாடியநல்லூர் ஊராட்சியில் வசித்து வரும் சுதந்திர போராட்ட வீரர்களை நேரில் சந்தித்து சந்தனமாலை மற்றும் பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார் இதில் பாடியநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி சோழவரம் வருவாய் ஆய்வாளர் மதன்குமார் பாடியநல்லூர் கிராம நிர்வாக அலுவலர் ஜாகிர் ஹுசேன் கிராம நிர்வாக உதவியாளர்கள் தினேஷ் மணிகண்டன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் மத்திய அரசு மற்றும் செயல்படாத மாநில அரசை கண்டித்து பாதயாத்திரை நடைபெற்றது புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பாக மத்தியில் உள்ள பாஜக அரசை கண்டித்தும் செயல்படாத புதுச்சேரி மாநில அரசை கண்டித்தும் பாத யாத்திரை நடைபெற்றது வெங்கடசுப்பா ரெட்டியார் சிலையில் இருந்து புறப்பட்ட இந்த யாத்திரை கண்டக்டர் தோட்டம் வழியாக காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி சின்னமணிக்கூண்டு உள்ளிட்ட முக்கிய சாலை வழியாக சென்று வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலையில் நிறைவடைந்தது இதில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் கட்சியின் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர் கரூர் அருகே முன்னூற்று இரண்டு கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதிக்குட்பட்ட புன்னம் அருகே முருகன் என்பவர் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து சில்லரை விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் அப்பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் முருகன் என்பவரது வீட்டில் சோதனையிட்டனர் அப்போது வீட்டில் இருந்து இரண்டு கிலோ குட்கா பொருட்கள் கைப்பற்றப்பட்டது மேலும் அவரது வாகனத்தில் குட்கா பொருட்களை விற்பனைக்காக கொண்டு சென்றுள்ளதாக முருகன் தெரிவித்ததை அடுத்து ஆத்தூர் ரோட்டில் வந்த ஆம்னி வாகனத்தை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர் அப்போது வாகனத்தில் சுமார் முன்னூறு கிலோ எடையுள்ள நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்கள் இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து முனியசாமி என்பவரை கைது செய்த போலீசார் வாகனத்தில் இருந்த குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் கரூரில் முன்னூற்று இரண்டு கிலோ குட்கா பறிமுதல் செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது உத்தரமேரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் பழங்குடியினர் பிரிவின் நகரத் தலைவராக அமுல் அண்ணாமலை என்ற இருளர் பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் பாரதிய ஜனதா கட்சியின் பழங்குடியினர் பிரிவின் நகரத் தலைவராக சக்தி விநாயகர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த அமுல் அண்ணாமலை என்ற இருளர் பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளார் அவருக்கு வாழ்த்து தெரிவித்த நகர கழக நிர்வாகிகள் உத்தரமேரு சக்தி விநாயகர் பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விரிவாக விளக்கினர் மேலும் அப்பகுதியில் வசிக்கும் இருளர் இன மக்களுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் நீண்ட நாள் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்வின் போது நகர தலைவர் சந்தான கிருஷ்ணன் நகர பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட நகர நிர்வாகிகள் பங்கேற்றனர் கோவையை சேர்ந்த புல் நிறுவனம் அதிக பழு கொண்ட வேலைகளை எளிதாக கையாளும் சூப்பர் ஸ்மார்ட் பேக் ஹோல் லோடரை அறிமுகம் செய்துள்ளது கோவையைச் சேர்ந்த டிராக்டர்கள் தயாரிப்பு நிறுவனமான புல் நிறுவனத்தினர் குறைந்த எரிபொருள்களில் அதிக பயன்பாடுகளை கொண்ட மிஷினை தயாரித்து சாதனை படைத்து புதிய வாகனம் குறித்து புல் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் பார்த்திபன் கூறுகையில் தேவையான அளவு சக்தியை மட்டுமே உபயோகித்து இயங்கும் வகையில் எலக்ட்ரிக் முறையில் செயல்படுவதாக தெரிவித்தார் இதனால் பெருமளவில் பெட்ரோல் டீசல் விரயத்தை தடுக்க இயலும் என கூறிய அவர் நவீன தொழில்நுட்பத்தில் அனைத்து கோணத்திலும் இயங்கும் சிறப்பு அம்சங்களை கொண்ட இந்த சூப்பர் ஸ்மார்ட் பேக்ஹோலோடர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் கீழ்பெண்ணாத்தூரில் பாதை ஆக்கிரமிப்பை வருவாய்த்துறையினர் ஜேசிபி மூலம் அகற்ற முற்பட்ட போது பணியை செய்ய விடாமல் தடுத்த பெண் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சோமாசி பாடியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வெங்கடபாலகிருஷ்ணன் என்பவரின் நிலத்திற்கு செல்லும் சுமார் இருநூறு மீட்டர் நீலவண்டி பாதையை ஆக்கிரமிப்பு இருந்தனர் இந்நிலையில் கோர்ட் உத்தரவுப்படி வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரம் மூலம் ஆக்கிரமிப்பை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது பணியை செய்யவிடாமல் தடை செய்த ஏழுமலை குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி முன்பாக மறியலில் ஈடுபட்டனர் அப்போது ஏழுமலையின் மகள் பிரபா மயங்கி விழுந்ததால் பரபரப்பு நிலவியது மேலும் காவல்துறையினர் ஏழுமலை மனைவி அமுதா வெங்கடராமன் சேட்டு ஆகியோரை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற நிலையில் ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்றது மன்னார் கோவிலில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பாத யாத்திரை நடைபெற்றது கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பாத யாத்திரை நடைபெற்றது கடலூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் குமராட்சி கடைவீதியில் இருந்து சுமார் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த பாத யாத்திரை இளைய பெருமாள் சிலை அருகில் முடிவு பெற்றது தெற்கு மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பாத யாத்திரைக்கு சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினரும் தமிழக காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவரும் ஆகிய மணிரத்னம் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசின் மக்கள் விரோத போக்கினை கண்டித்து சுமார் பன்னிரண்டு கிலோமீட்டர் தூரம் தொண்டர்களுடன் நடந்து சென்றனர் பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது மயக்கமடைந்த மணிரத்னத்தை கட்சியினர் தண்ணீர் கொடுத்து ஆசுவாசப்படுத்தி காரில் அனுப்பி வைத்தனர் இதன் காரணமாக தொண்டர்களிடையே சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள் தமிழக விளையாட்டு வீரர்களுக்காக ஒலிம்பிக் தங்க வேட்டை திட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவிப்பு கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை காங்கிரஸ் கட்சி பாதயாத்திரை அடுத்த மாதம் ஏழாம் தேதி தொடங்குகிறது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் தமிழக அரசு உத்தரவு காஷ்மீர் என்கவுண்டர் பாதுகாப்பு படையில் சிக்கிய மூன்று பயங்கரவாதிகள் காஷ்மீர் மண்டல போலீசார் தகவல் இத்துடன் ஜென் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜென் தொலைக்காட்சியுடன் நன்றி வணக்கம்